ஸோ கைஸ் நம்ம வந்தாச்சு ஓகேங்களா, எல்லா பைக்கும் வந்துருச்சு. ஷோரூம் தரப்பிலான்னு பார்த்தா ஒரு 4 டெஸ்ட் ட்ரைவ் பைக் வந்திருக்கு, அப்புறம் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு 4 பைக்ஸ் வந்து 4-5 பைக்ஸ் வந்திருக்குன்னு. டோட்டலாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பைக்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ என்ன தான் லீட் எடுக்க சொல்லியிருக்காங்க, நம்ம அட்வென்ச்சர் சஜ்ஜியோட பைக் கொண்டு வந்ததுனால நம்மளை லீட் எடுக்க சொல்லிட்டாங்க. எனக்கு லீடே முன்னப்பின எடுத்து பழக்கமே இல்லைங்க. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் எடுக்க போகிறேன், எப்படி சொதப்ப போகிறேன்னு தெரியல, கண்டிப்பாக சொதப்பிடுவேன் நான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ கைஸ் நம்ம தான் ஃபஸ்ட்டு லீடு எடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ அதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வண்டியோ எடுத்துட்டா. என்னை லீடு எடுக்கிட்டு இவர் பின்னாடி வர்றாரு, இவர் லீடருன்னு சொன்னான். ஸோ காரமட ரோடுக்கு இன்னும் 4 கிலோமீட்டர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது காரமட ரோடு தான், காரமட 4 ரோடு மாதிரி வரும். அங்கே போயிட்டு அப்படியே ஹில் ஸ்டேஷன் போக வேண்டியதுதான். ஒரு இடத்துல டீ பிரேக் எடுக்கணும், எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போக வேண்டியதான். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது, ஏதோ ஒரு கேரளாக்குள்ளே போகிற மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க இந்த ரோடு. டேர்னிங்ஸு ரோடும் ஓகே, எல்லாமே இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கு. ஓகே இந்த டிக்கெட்டை தான் சொன்னாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ எல்லாமே நிறுத்திட வேண்டியதாக வண்டி இல்லைனா. ஆமா சோ गाइस நம்ம இப்போ எங்க வந்திருக்கோனா, இது என்ன இடம் ப்ரோ? ப்ரோ இது என்னடா? யாருக்குமே தெரிய மாட்டேங்குது என்னடன்னு. சரி இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ டீ குடிக்கலான்னு பிரேக் எடுத்திருக்கோம், எல்லா வண்டி பாருங்க வந்திருக்கு. ஸோ பிரேக் எடுத்துட்டு இனி கிளம்ப வேண்டியதா ஆனங்கட்டிக்கு ஓகேங்களா. ஹலோ கைஸ். ஸோ டீயில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்துகிட்டு ஸோ கிளம்பியாச்சு. இனி நம்ம என்ன டேம் ப்ரோ போகிறோம்? என்ன டேம் போகிறோம்? ஆ அடிச்சாச்சு. எதுக்கு? அதுக்கு அடிச்சிட்டாங்க. சரி ஓகே நம்ம தான் லீடு எடுக்க போகிறோம். பாருங்க மழைலாம் சூப்பராக இருக்குது. அவங்க காரை நிறுத்தி என்னமோ பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் பைக் ரைடு, பைக் ரைடு தாங்க எப்பயுமே. வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எல்லாத்தையுமே. ஹோட்டலாக இந்த தோப்பு பாருங்க, தென்னந்தோப்பு மழை, இந்த பக்கம் மழை, வேறு லெவலில் இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒன் வே சூப்பராக இருக்கு, ஆனால் டேர்னிங் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய டேர்னிங் பாருங்கள், எஸ்பெண்ட் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டே இருக்குங்க. ஆப்போசிட்டில் வர வண்டி கூட ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது பாருங்கள். ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா போல், இது எல்லாமே ஃபுல் ஃபாரஸ்ட் போலிங்க. ரோடு சூப்பராக இருக்குங்க, ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. காடு தான் ஆக்சுவலாக இது, ஏதோ மூணார் ரோடு இப்படி தான் இருக்குங்க. மூணார் போகிற மாதிரி ஃபீல் ஆகுது இந்த ரோடு. இந்த மாதிரி தான் ஒரு 30-35 கிலோமீட்டர் மூணார் போகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது ரோடு வியூஸ்லாம். அங்கே பாருங்கள் செம்ம வேறு லெவலில் இருக்குது எல்லாமே. ஆனால் என்ன முள்ளுக்காடாக இருக்குது, அப்படியே பார்த்துட்டு எட்டி பார்த்துட்டே போக வேண்டியதாங்க. இங்கே இங்கே பாருங்கள் வயவெளியாக இருக்குது இந்த சைடு, ஃபுல்லாக நல்லா இருக்குது, ஃபுல்லாக வியூஸாக இருக்குது இந்த சைடு எல்லாமே. பாருங்க பயங்கரமான இடம் மாதிரி இருக்குது இந்த இடம்லாம் பார்க்குறப்ப. ரோடு பயங்கரமாக இருக்குது, பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது, நைட் டைம்லாம் வர முடியாது போல் அந்த மாதிரி இருக்குது. ரோட்ஸ் எல்லாமே ஏதோ எப்படி சொல்கிறது, பேய் நடமாட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. கீப் அண்ட் சைலண்ட்டாக நம்ம வண்டி சவுண்டுனா நம்ம வண்டி சவுண்டு மட்டும்தான் கேட்குது இந்த இடத்துல, வேறு ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்குது பாருங்க. ஓ
சரி ஓகே, ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இனி ஆஃப் ரோடு தான், இங்கே பாருங்க குண்டு குழியுமா இருக்கு. ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் ரோடு ஓட்டுறது. ஸோ எல்லாரும் போக வேண்டியதான். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு ஆஃப் ரோடு, இங்கே வேற லெவலில் இருக்குங்க ஆஃப் ரோடிங் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பக்கம் தான் ஆஃப் ரோடிங் பண்ண. ஓ வேற லெவலில் இருக்குது ஆஃப் ரோடிங் பண்ணுறதுக்கு இங்கே. மழையெல்லாம் வந்துருச்சு. ஸோ நம்ம வண்டி எல்லாமே ஓரம் கட்டி வச்சு வருங்க. நம்ம மோட்டோ டைகர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. ப்ரோ எங்கே உன்னோட ரெயின் கவர் என்னாச்சு? ரெயின் கவர் என்னாச்சு? ஸோ ரெயின் கவர் போட என் பேக்கே அங்கே வச்சுட்டு வந்ததுனால எல்லாமே மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ நனைஞ்சிட்டு தான் வராரு இவர். ஸோ தீக்கடை பக்கம் வரும்போது ஒழிஞ்சிருக்கோம். ஸோ தீயை பிடிச்சிட்டு அப்புறமேட்டு நம்ம லாகை கண்டினியூ பண்ண வேண்டியதான். இவர் பாருங்க. ஸோ மழை அதிகமாகிடுச்சுனால நம்ம தலைவர் எல்லாமே ரெயின் கவர் வாங்கிட்டாங்க 120 ரூபாய்க்கு. இதை கம்மி பட்ஜெட்டில் ஹை குவாலிட்டி வாங்கியிருக்காங்க மழையில் நினைக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ரெடிமேடு அது பாருங்க. நிலமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவர் வந்தது வேஸ்ட்டு, கொண்டு வந்தது வேஸ்ட்டு, எல்லாத்தையும் ஷோரூம்லேயே போட்டு வந்துட்டார் இவர். ஒரு சல்லி பைசா பிரயோஜனம் கிடையாது. இப்போ பார்த்தாலும் மறந்துட்டேன். இது ஏன்னா ஜல்லிப்பாறை வீப்பாண்டி நம்ம ப்ரோஸ்லாம் எல்லாம் சொன்னாங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே பாய் ப்ரோ போயிட்டு வரேன். ஓகேங்களா? நேம் அன்ஷிப். தினேஷ். எங்க நேம்? செபின். ஓகே ஆசிக். ஓகே தேங்க்யூ ப்ரோ. நேம் செல்மன். ஓகே பாய். ஸோ இவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க ஜல்லிப்பாறைக்கு போகிறதுக்கு. ஓகேவா? அங்கே போயிட்டு வியூ பாயிண்ட் போட்டு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் போடுறேன். ஓகே பாய். ஸோ கைஸ் மழை எல்லாமே நின்றுச்சு, அதனால் மைக் எல்லாமே திருப்பி பழையபடி மாட்டியாச்சு. ஸோ பாருங்கள் மழையிலே தான் போயிட்டு வீடியோ லாக் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பராக இருக்குது இந்த மன்னார்காடு. ஸோ மார்னிங் நாங்கள் சீக்கிரமாக இங்கே வந்திருந்தோன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கோம் யூஸ்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. ஸோ ஆஃப் ரோடிங் மாதிரி தான் எல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்குது மழையிலேயே நம்ம வண்டி. சூப்பராக இருக்குங்க. மழையில் லாக் பண்ணும்போது தனி ஃபீலாக இருக்குது அது ஒரு மாதிரி. ஸோ இங்கே பாருங்க எப்படி மழை பெஞ்சதுக்கப்புறமே கிளைமேட்டே வேறு லெவலில் இருக்குங்க. அது அந்த பைக்கும் நாங்களும் செமையாக இருக்குது போகிறதுக்கு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. நம்ம பைக்கர்ஸ்லாம் எப்படி போகிறாங்கன்னு பாருங்க. செமையாக இருக்குல்ல வர அல்டிமேட்டாக இருக்கு போகிறதுக்கு. ஓகே சார். ஓகே தேங்க்யூ. ஸோ என்ன நம்மளுக்கு வந்த சோதனை மேலே சோதனை என்னென்னா ஒரு இடத்துக்கு கூட உருப்படியாக போக முடிய மாட்டேங்குதுங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து இல்லைங்க அங்கே போக முடியாது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் போக முடியாது. ஃபாரஸ்டர்லாம் அங்கே இருக்காங்களாமா உள்ள அளவு அளவு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சேட். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஆமாம் இங்கே சும்மா மேட்டுப்பாளையம் அந்த சைடு போயிட்டு வரலான்னு வந்தோம். மிஸ்டர் கீரேக்கர். மிஸ்டர் கீரேக்கர். ஓகே ஓகே பாய்.
சும்மா பசங்க கூப்பிட்டானே நிறுத்துங்க ப்ரோ அப்படின்ட்டு, பசங்க நிறுத்துங்க ப்ரோ பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் அதனால நிறுத்தினது. இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல். ஆ வீடியோஸ் இப்போ தான் போட்டுட்ருக்கு. ஆ ஆ ஓகே ப்ரோ, ஓகே பாய் பாய். ஸோ பசங்க வந்து யூடியூப் சேனல் சொல்லுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னாங்க. ஸோ அதனால் ஓகே அப்படின்ட்டு அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு சவுண்டு கொடுக்க சொன்னாங்க. சரி கொடுத்துட்டு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, வரும்போது பசங்களாம் ரொம்ப வண்டி நிறுத்துங்க நிறுத்துங்கட்டான். அதை நான் லாக் எடுக்கல, அப்புறம் நிறுத்தினதுக்கப்புறம் தான் சொல்லி தம்பி ஏன் தம்பி அப்படின்னு, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னா அப்படின்னா சரி எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் வீடியோ ஒன்று எடுத்துக்கணும், உங்கள் சேனல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னாங்க. சரி ஓகே தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக நிறுத்திட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு வீடியோ எடுத்து கிளம்பி வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போதெல்லாம் நான் ரொம்ப நல்லாயிருக்கு. சரி ஓகே கைஸ், நான் அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஷோரூமில் ஒரு இன்டர்ன் சப்போர்ட்டு கிளம்ப வேண்டிதான். ஓகேங்களா, லாக் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு எபிசோடாக பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா, பார்ப்போம் எப்படின்ட்டு.